இந்திரன் வந்ததும் சந்திரன் வந்ததும் இந்த சீனி மாதா, இங்க எம்ஜிஆர் வந்ததும் என்டிஆர் வந்ததும் இந்த சீனி மாதா. இந்திரன் வந்ததும் சந்திரன் வந்ததும் இந்த சீனி மாதா, இங்க எம்ஜிஆர் வந்ததும் என்டிஆர் வந்ததும் இந்த சீனி மாதா. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ரவிக்குமார் சார், ராஜா சார், எல்லாரையும் எல்லாரும் நம்ம எல்லாரையும் மீண்டும் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்வு மூலமா கட்டில் வந்து எனக்கு கணேஷ் பாபு அவர்கள் வந்து சின்ன வயசுல இருந்து எல்லா நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் வருவாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியை வந்து எனக்கு ஒரு இசை வெளியீட்டு விழா, ஒரு பாடல் வெளியீட்டு விழான்ற மாதிரி இல்லாமல் ஒரு வெற்றி தமிழர் பேரவையோட ஒரு விழாக்கு வந்த மாதிரி எனக்கு ஒரு அப்படி ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஒன்று இருக்கு. இந்த படத்தில் வந்து ஒரு பாடல் ஒன்று பண்ணியிருக்கேன். அவர் வந்து அந்த கட்டில் பற்றி வந்து சொல்லும்போது, கட்டில்ன்றது எப்படி ரொம்ப அழகான ஒரு மெட்டஃபரா அவர் கொண்டு வந்திருந்தார். அது ஒரு காதலுக்கான ஒரு பல பல தலைமுறைகள் தாண்டி இருக்கிற அந்த ஒரு உறவுக்கான ஒரு சின்னமாக அந்த கட்டில் அவர் எப்படி கொண்டு வந்திருக்காரு அந்த கதையில்ன்றது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு எப்பவுமே படங்கள் வரும்போது ஒரு ஹீரோ சென்ட்ரிக்கா, ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக்கா, இல்லை ஏதாவது ஒரு ஆக்ஷன் சென்ட்ரிக்கானு இருக்கும். இதில் ஒரு பொருள், கட்டில்ன்ற ஒரு பொருளை வந்து மையப்படுத்தி எப்படி வந்து ஒரு ரெண்டு தலைமுறை கடந்து வர ஒரு கதையை வந்து ரொம்ப அழகாக நரேட் பண்ணியிருக்காருன்னு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அது மாதிரியான ஒரு இது அவர் தேர்ந்தெடுத்ததுக்கு. ஸ்ரீகாந்த் தேவா ரொம்ப அவர் வந்து எப்பவுமே வந்து நல்ல ஒரு ஃபாஸ்ட் பீட்ஸ்லாம் நிறைய பண்ணியிருக்காரு, மெலடிஸும் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் அவர் பண்ண மெலடிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கோவிலிலே கூடியிருந்தோம் நாங்கள் பாடும் பாட்டும் வயவா பாடலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச மெலடிஸ் அவர் பண்ணியிருக்கிறது. ஏன்னா வரிகள் முன்னாடி எழுதிட்டு அதுலேருந்து அவர் இசையமைக்கிறதுன்றது வந்து ரொம்ப நிறைய பேர் பண்ணுறதில்லை, ரொம்ப சில பேர் தான் வந்து அழகாக பண்ணுறாங்க. அந்த இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொண்டு வந்திருந்தார் அந்த பாட்டில் இருக்கிற இன்டர்லூட்ஸ் எல்லாமே. அப்பாவோட வரிகள், கோவிலிலே கூடியிருந்தோம் நாங்கள் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்பா இது மாதிரி நிறைய பாடல்கள் பண்ணியிருப்பாங்க, ஒரு கான்செப்ட் எடுத்துக்க அந்த கான்செப்டை வித்தியாசமாக நரேட் பண்ணுற ஒரு விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பாவோட வரிகள் பார்த்து தான் அதை அந்த வரிகளை கேட்டு தான் நான் வந்து பாடல் எழுத கற்றுக்கிட்டேன். அப்பா எனக்கு எப்பவுமே சொல்லி கொடுத்ததில்லை, இப்படி தான் வந்து பாட்டு எழுதணும் இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் அவரோட ஆயிரக்கணக்கான பாடல்கள் வந்து அவர் பண்ண வேண்டிய ஒர்க் எனக்கு பண்ணிச்சு, எனக்கு சொல்லி கொடுத்துச்சு நிறைய வரிகள். இந்த பாடல்லையும் இத்தனை ஆயிரம் பாடல்கள் கழிச்சு அவர் எழுதுகிற இந்த ஒரு பாடல்லையும் வந்து ஒரு கோயிலும் ஒரு வீடும் எப்படி ஒன்றுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக அந்த ஒரு மெட்டஃபர்ஸ் கொண்டு வந்துக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு இதுக்கும் அந்த சிறுவர்கள் யார், அவங்க ஒரு தீபங்கள், பெண்கள் புஷ்பங்கள்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றும் கொண்டு வந்துட்டு இருப்பார். அதெல்லாமே வந்து பியூட்டிஃபுல்லாக வந்துட்டு இருக்கும்போது அதுக்கு ஒரு ஹைலைட்டாக போயிட்டு அந்த வாழ்வியை வழிபாடுன்னு சொல்லிட்டு முடியும். அந்த இடம் எனக்கு ரொம்ப ஒரு அந்த ஹையில் கொண்டு போயிட்டு அந்த பாட்டை நிறுத்துச்சு. அந்த பாட்டை சித் ஸ்ரீராம் பாடியிருக்கிறதும் அந்த இசையும் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த விஷுவல்ஸும் அந்த ஒரு இதை கொண்டு வந்திருந்தாங்க. வயவா பாட்டுக்கு சொல்லுக்கு அர்த்தம் கேட்டிருந்தீங்க. வயவா பழைய சங்க இலக்கிய சொல், கணவன் அப்படின்றதா மீனிங், வயவன் அப்படின்ட்டு. ஸோ ஒரு மனைவி வந்து பிரிஞ்சிட்ட உடனே அவங்களோட ஒரு மறைவுக்கு பிறகு அந்த கணவனோட காதலை கேட்குற குரலாக இந்த பாடல் வரணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ நான் பிரிஞ்சிட்டேன்னு நினச்சியா, உன் கூட தான் எப்போவுமே இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்கிற அந்த ஒரு வரிகளாக இந்த பாடல் வரும். கணவனுடைய ஒரு ஏக்கமாகவும் அதே மாதிரி ஒரு மனைவியோட ஒரு நான் எப்பவுமே கூடவே இருக்கேன், அவனோட உயிராகவும் கூடவே தான் இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிற அந்த ஒரு பாடல் வந்து சைந்தவி ரொம்ப அழகாக பாடியிருந்தாங்க. அந்த பாடல் இந்த பாடலுக்கான வாய்ப்பு கொடுத்ததுக்கு கணேஷ் பாபு அவர்களுக்கு நன்றி. ஏன்னா அப்பா கூட இணைஞ்சு ரொம்ப சில படங்கள் தான் எழுதியிருக்கேன், ஒரே படங்கள்லன்னு சொல்லிட்டு எழுதுனது வந்து விரல் விட்டு எண்ணலாம் இத்தனை ஆண்டுகளில். அது மாதிரி ஒரு வாய்ப்பு உனக்கு மீண்டும் ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு வந்து கணேஷ் பாபு அவர்களுக்கு நன்றி. அந்த படத்தில் நடித்த சுஷ்டி, எல்லா நடிகர்கள் நடிகைகள் அனைவருக்கும், ரவிசங்கர் சார், இந்த படத்தில் இருக்கிற எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து ரொம்ப நான்கு ஐந்து மொழிகளில் வெளியிடுறாருன்னு நினைக்கிறேன் இந்த படத்தை. இது கண்டிப்பாக நிறைய பேர் என்னுடைய நண்பர்கள் வெவ்வேறு இதில் இந்த மொழி மாற்றம் பண்ணும்போது பார்த்தபோது அவங்க எல்லாம் சொன்னது, இந்த படம் ரொம்ப அந்த ஒரு உணர்வு வந்து ரொம்ப அழகாக கடத்தியிருக்கு. ரொம்ப சில படங்கள் தான் இந்த மாதிரி ஒரு சின்ன உணர்வை எடுத்துக்கிட்டு வருது, எல்லாம் ஒரு பெரிய கிராண்ட் ஸ்கேலில் வர்றது மட்டும்தான் ஒரு இன்டர்நேஷ்னலாக ரீச் ஆகுது, ஒரு பேன் இண்டியாவாக ரீச் ஆகுதுன்னு இல்லாமல் இது மாதிரி சின்ன உணர்வுகள் இன்னும் பெருசாக எல்லாரோட மனசுலையும் போய் பதியும், ஆழமாக பதியும், ரொம்ப நாளைக்கு பதியும், அப்படி பதியிற ஒரு படமா கட்டில் அமையணும்ட்டு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இந்திரன் வந்ததும் சந்திரன் வந்ததும் இந்த சீனி மாதா, இங்க எம்ஜிஆர் வந்ததும் என்டிஆர் வந்ததும் இந்த சீனி மாதா. இந்திரன் வந்ததும் சந்திரன் வந்ததும் இந்த சீனி மாதா, இங்க எம்ஜிஆர் வந்ததும் என்டிஆர் வந்ததும்.